இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான சாங்ஸ்னு சிலது இருக்கும். சில பாட்டை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப குஷியாகிடுவீங்க. ஆனால் சில பாட்டை கேட்கும்போது ரொம்ப சோகமாக ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. இங்கே கேட்குற பாட்டை வச்சே சொல்லிடலாம் நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை சோகமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத இங்கே கேட்குற பாட்டை வச்சே சொல்லிடலாம். ஏன்னா இந்த பாட்டு அதாவது இந்த மியூசிக் மட்டும்தான் நம்மளோட எமோஷன்ஸ் கூட ப்ளே ஆகும். இந்த பாட்டு டைரெக்டாக நம்மளோட ஹார்ட்டில் போய் நம்மளோட ஃபீலிங்ஸை தூண்டி விட்டு நம்மளோட மெமரிஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடும். இதனால தாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமான ஒரு பாட்டு கேட்கும்போது நீங்கள் ரெண்டு மடங்கு சந்தோஷமாவீங்க. ஆனால் அதே நேரம் நீங்கள் சோகமாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சோகமான ஒரு பாட்டு கேட்கும்போது நீங்கள் இன்னும் ரெண்டு மடங்கு சோகமாகிடுவீங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ் தாங்க எல்லாம். இந்த எமோஷன்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க, இந்த வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, உங்கள் மனசில் நம்பிக்கை இருக்குதா, இது எல்லாத்துக்குமே அடிப்படையே இந்த எமோஷன்ஸ் தான். பிளாட்டோ என்ன சொல்கிறாரு தெரியுமா? பிளாட்டோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனுஷனோட பிஹேவியருங்கிறது மூணு விஷயத்தை பொறுத்து தான் அமையுது. ஒன்று அவனோட டிசைர் ஆசை, ரெண்டாவது எமோஷன்ஸ், மூணாவது தான் நாலேஜ். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மளோட நாலேஜ் அதாவது ஐக்கியூவில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், இன்டெலிஜென்ட் கோஷியன்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கோமே தவிர நம்மளோட எமோஷனல் கோஷியன்ல ஒர்க் பண்ணுறதே இல்லை. நம்மளோட எமோஷன்ஸ்க்காக அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நேரம் செலவு பண்ணுறதே இல்லை. ஆனால் இட்ஸ் த டைம் நவ் டு ஒர்க் ஆன் அவர் எமோஷன்ஸ். நம்மளோட எமோஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த எமோஷனல் கோஷன்ட் எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் தினம் தினம் பல மில்லியன் டாலர் லாபம் பார்த்துட்ருக்காங்க. அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம், நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இல்லை நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் சொல்கிற சிச்சுவேஷனை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வாங்க போகிற அந்த சேம் மாடல் கார் ரெண்டு டீலர்ஷிப்பில் அவைலபிளாக இருக்குது, டீலர்ஷிப் ஏ அண்ட் டீலர்ஷிப் பி. இந்த டீலர்ஷிப் ஏக்கும் பிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, டீலர்ஷிப் ஏல உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கிறாரு. ஆனால் அதே நேரம் டீலர்ஷிப் பியில் உங்களுக்கு யாரும் தெரியாது, அங்கே எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர், எல்லாரும் புது ஆட்கள். ஆனால் டீலர்ஷிப் ஏல உங்களுக்கு எந்த டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் டீலர்ஷிப் பியில் உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு ரெடியாக 20,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எங்கே உங்களோட காரை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? சேம் கார் தான், டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இங்கே மெஜாரிட்டி ஆஃப் கேசஸில் நம்ம டீலர்ஷிப் ஏல தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே சேம் கார் தான், அங்கே ஸ்பெசிஃபிகேஷனில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் இங்கே டிஸ்கவுண்ட் கூட கிடையாது. ஆனால் நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே தான் எமோஷன்ஸ் ப்ளே ஆகுது. நம்ம அவர் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கிறோம், அவர் மேலே அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மேலே நம்மளோட எமோஷன்ஸ் அதிகமாக பதியுது. இதுதான் காரணம். இந்த எமோஷன்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற விலைங்கிறது 20,000 ரூபா. ஸோ இது இதில் மட்டும் இல்லைங்க, நம்ம தினம் தினம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் இந்த எமோஷன்ஸ் ப்ளே ஆகுது. ஸோ இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த எமோஷன்ஸை நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தாட்ஸ் மேக் ஆக்ஷன், பட் தாட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எமோஷன்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட செயலுங்கிறது நம்மளோட சிந்தனையிலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் நம்மளோட சிந்தனைக்கு அடிப்படையாக அமைகிறது என்னது? நம்மளோட எமோஷன்ஸ். நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம மனசில் என்ன ஃபீலிங் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சிந்தனைகள் அமையுது. நம்ம எமோஷ்னலாக ஹெல்த்தியாக நல்லபடியாக இருந்தால் தான் நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்போம். நம்ம எமோஷ்னலாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவான விஷயங்களை பற்றி தான் யோசிப்போம். ஸோ நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால், முடியும். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். எப்படி அதை ஒர்க் பண்ணுறது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட எமோஷன்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் அடிப்படையாக தெரிஞ்சுருக்கணும். நம்மளோட எமோஷன்ஸுங்கிறது ஒரு நீரோட்டம் மாதிரி தான், நிற்காமல் ஓடுற ஒரு நீரோட்டம், ஆனால் பல கிளைகளை கொண்ட நீரோட்டம். இந்த நீரோட்டத்தை நம்மளால் தேக்கி வைக்க முடியாது, ஹோல்ட் பண்ண முடியாது, ஆனால் அதை டைவர்ட் பண்ண முடியும். எந்த வழியாக ஃப்ளோ ஆகணுங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதே மாதிரி தாங்க நம்மளோட எமோஷன்ஸை நம்மளால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, இதே சந்தோஷம் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தாங்க சோகமோ, இன்றைக்கி நீங்கள் சோகமாக இருக்கிறீங்களா, இதே சுகம் நாளைக்கு இருக்க போகிறதில்ல, அது கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது தெரிஞ்சோ தெரியாமல் உங்களோட வாழ்க்கையில் நடந்தா இருக்குது. ஆனால் இதை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, யூ ஹாவ் டு டைவர்ட் த ஸ்டேட். உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டைவர்ட் பண்ணணும். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு, ப்ராக்டிக்கலாக பாசிபிள். ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வில் பவர் வேணும், உங்களால் முடியும், இதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற வில் பவர் உங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய மைண்டில் தான் நடக்குது, என்னோடய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஸோ இதை ஒரு சேலஞ்சாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியே நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நீங்கள் இப்போ ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கீங்க, சரியா? படிக்கிறதுக்கு போர் அடிக்குன்னு வச்சுப்போம். அப்போது உங்கள் ரொம்பவும் ப்ரொக்ராஷினேட் பண்ணுறீங்க, படிக்க முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தோணுது. இப்போது அப்படி சடனாக உங்களோட மூடை மாற்றிக்கிட்டு படிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நீங்கள் அந்த ஸ்டேட்லேருந்து நியர்பை ஸ்டேட்டுக்கு போகணும். இப்போ நம்மளால் ஈஸியாக போக முடிஞ்ச எமோஷனல் ஸ்டேட் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று சந்தோஷம், இன்னொன்று சோகம். அப்போது இங்கே இருக்கிற இடத்துலேருந்து சோகமாக போகிறது மூலமாக உங்களால் படிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ப்ரொக்ராஷினேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க பாருங்கள், அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் சந்தோஷமான ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும். எப்படி போகலாம்? சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் ஃபன்னி வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை சந்தோஷமான ஏதாவது ஒரு பாட்டை கேட்கலாம். ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கேட்கலாம். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் உங்களோட ப்ரொக்ராஷினேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருந்து சந்தோஷமான ஸ்டேட்டுக்கு வரீங்க. அப்போது இந்த சந்தோஷமான ஸ்டேட்லேருந்து நீங்கள் படிக்க போகலாம். அப்போது அந்த ஸ்டேட்லேருந்து திரும்பவும் டைவர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்களோட எமோஷன்ஸை இந்த ப்ரொக்ராஷினேஷன் ஸ்டேஜிலேருந்து சந்தோஷமான ஒரு எமோஷனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இனிமேல் இந்த சந்தோஷமான எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்து படிக்கிறதுக்கு டைவர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், சேம் யூடியூப்பில் நீங்கள் மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாவது இருக்கும், ஏதாவது ஸ்டடி விலாக் பாருங்கள். அவங்களோட ஸ்டடி விலாகை பார்க்கும்போது அவங்க இப்படி படிக்கிறாங்களே நம்மளால் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்டேட்டை டைவர்ட் பண்ணுறீங்க, உங்களோட எமோஷனல் ஸ்டேட் சந்தோஷமான ஸ்டேட்டில் இருந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. இதே தாங்க, இப்படி தான் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபைனலி நீங்கள் படிக்கிறதுக்கு ப்ரொடக்டிவான ஸ்டேட்டுக்கு போங்க. இப்படி தாங்க மெது மெதுவாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபைனலி உங்களோட ப்ரொடக்டிவான ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ எமோஷன்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். தினம் தினம் ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி நம்மளோட மசில்ஸை ட்ரெயின் பண்ணுறோம், நம்மளோட நாலேஜை ட்ரெயின் பண்ணுறோம், ஆனால் நம்மளோட எமோஷன்ஸை ட்ரெயின் பண்ணுறோமா? எல்லா நேரமும் நம்ம எமோஷன்ஸ்க்கு அடிமையாக தானே இருக்கிறோம். படிக்கணும்னு என்ன வராது அதனாலவே படிக்க மாட்டோம், ஒர்க் அவுட் பண்ணணும்னு என்ன வராது அதனாலே ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். இனிமேல் இந்த நிலைமை நமக்கு வேணுமா? நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம கையில் இருக்கணும். நம்ம நினச்சா நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம தைரியமாக சொல்லணும். ஸோ ஸ்டார்ட் நவ், இந்த நிமிஷம் ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு வாரம் எடுத்துக்குமா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? பெருசாலாம் நான் எதுவும் சொல்லிவிடலை, சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா முழுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் என்ன மோட்டிவேட் பண்ணும், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பார்த்து இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுனாலும் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஆஹா நம்ம சொன்ன வார்த்தைகள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும். ஸோ தேட்ஸ் இட் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.